Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். I'm sorry கா, நீங்க எந்த வலிய அனுபவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வலிய கண்ணுக்கே தெரியல. நான் என்ன ஒரு தங்கச்சி, நீங்க ஏன் கிட்ட எதுவும் சொல்லலக்கா? நான் ஒரு லூஸ் மாதிரி. உங்க சிரிப்புக்கு பின்னாடி இந்த வலிய பத்தி எதுவுமே புரிஞ்சுக்கவே இல்ல. I'm sorry கா, நீங்களும் என்கிட்ட விஷயத்த மறக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. பிளீஸ், நீ சோகமெல்லாம் ஆகாத. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஒருவேளை நீங்க என்ன பார்த்தாலோ இல்ல என்னோட கண்ணை பார்த்தாலோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலதான் நான் ரொம்ப நேரம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஐ மேக் ஷூர் தட் இன்னும் நிறைய பேர் கூட இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் யார் மனசையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல, அதோட உன் விஷயத்துல கண்டிப்பா இல்ல. அதனாலதான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தேன். அதோட உனக்குதான் தெரியும்ல, உன்னை விட்டு விலகி இருக்கிறது இல்ல உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது எனக்கு நான் கொடுத்துக்கிற ரொம்ப பெரிய தண்டனை. ஓகே பாய். அட இரு. என்னாச்சு, கோவம் வந்துருச்சா? நான் உனக்கு கோவப்படலக்கா, ஆனா உங்க மேல எனக்கு வருத்தம் தான். நீங்க என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல, தனியா வலிய பொறுத்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்ல கூட இல்ல. ஐ எம் வெரி அப்செட். அப்படிலாம் இல்ல ஸ்ருதி, நான் என்ன தனியாவா இருக்கேன் உனக்குதான் தெரியும்ல. எல்லாருமே என் கூடதான் இருக்காங்க, எல்லாரும் என்ன எவ்வளவு நேசிக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்ததால, அதோட சோனாக்ஷியோட கல்யாணத்துக்கு நாம போறதுக்கு முன்னாடியே எனக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. நான் வந்து ரெகுலர் செக்அப்காக தான் போனேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னன்ட் இல்லன்னு. பிரெக்னன்ட் ஆகவும் முடியாதான். இதெல்லாம் தாங்கிக்கிறது எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதோட வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டயும் சொல்ல நினைச்சப்போ எல்லாருமே கல்யாணத்துக்கு போறதுக்காக பஸ்ல உட்கார்ந்தாச்சு, அதோட சந்தோஷமா இருந்தாங்க. அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் கூட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா முதல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற உரிமை கரனுக்கு தான் இருக்கு. ஆனா அம்மா கால் பண்ணதால என்னால மறைக்க முடியல, சோ நான் உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கரண் கிட்ட இத பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னும் வீட்டுல நான் யார்கிட்டயுமே சொல்லல ஸ்ருதி, அவ்வளவு தைரியம் இன்னும் எனக்கு வரல. பிரீதா, இது வரைக்கும் நீதான் எல்லாருக்கும் துரோகம் பண்ற நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ துரோகம் பண்றங்கிற விஷயம் மத்தவங்களுக்கும் தெரியணும்ல. ஐ வில் மேக் ஷூர் கூடி சீக்கிரமே உன்னுடைய இந்த துரோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருடைய அன்பும் உன் மேல வெறுப்பா திரும்பும். ஸ்ருதி பிளீஸ். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.